ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உலகத்தில் நடக்கிற ரொம்பவும் வித்தியாசமான தனித்துவமான பாரம்பரியமான நிகழ்ச்சிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்படிலாம் கூட ஃபங்க்ஷன் இருக்குமான்னு நம்மளையே ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சுருங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது த பாஷா மியாவோ ஹேர் கட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுருப்போம். இந்த மாதிரி வளைஞ்ச அறுவாலில் நம்ம ஊரில் பயிர் அறுவடை செய்யவும் இளநீர் வெட்டவும் தாங்க பார்த்துருப்போம். ஆனால் அறுவாள் மட்டுமே யூஸ் பண்ணி சோப்பு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இளநி சீவுற மாதிரி தலைமுடியை எடுக்கிறாங்க பாருங்கள். பாராட்டியே ஆகணும்ல. நம்மளுக்கு கத்திரிக்கோள் பிளேடு வச்சு முடி வெட்டினாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே பயமே இல்லாமல் அறுவாலை வச்சு யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அதுவும் ஹேர் ஸ்டைலை பாருங்கள், ரொம்ப வித்தியாசமான ஹேர் கட் தாங்க. சீன மக்கள், குறிப்பாக பாஷா மியாவோ கிராம மக்கள் இந்த ஹேர் கட் பாரம்பரியத்தை பின்பற்றி வராங்களாம். இந்த கிராமத்து மக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரே மாதிரியாக ஹேர் கட்டு ட்ரெஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணி வாழ்ந்து வராங்களாங்க. இவங்க தான் சீனாவின் துப்பாக்கி ஏந்திய கடைசி பழங்குடியினராங்க. உண்மையிலே இவங்களை பாராட்டி தாங்க ஆகணும். ஏன்னா மரங்கள் தான் நமக்கு உயிர் கொடுக்குதுன்னு மரங்களை தெய்வமாக நினச்சி அதை பாதுகாத்துட்டும் பராமரிச்சிட்டும் வராங்களாங்க. அது மட்டும் இல்லைங்க, யாராவது மரத்தை வெட்டினாலோ அல்லது சேதப்படுத்தினாலோ தண்டனை உறுதியாங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையின் நினைவாக ஒரு புதிய மரம் நடப்படுதாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நபர் இறக்கும் போது அவர்களது சவப்பெட்டியை உருவாக்க அவர்களின் மரம் தான் பயன்படுத்தப்படுதாங்க. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தாய் நெக்ரிங். நம்ம வெளியே போகும்போதோ அல்லது ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ கழுத்தை ஒட்டி சின்ன நெக்லஸ் போட்டாலே எப்படா ஃபங்க்ஷன் முடியும், இல்லைன்னா எப்படா வீட்டுக்கு போய் கழட்டி வைப்போன்னு தாங்க இருக்கும். ஆனால் சின்ன வயசுல இருந்து பெரிய பாட்டி வரைக்கும் கழுத்து முழுவதும் எத்தனை வளையம் போட்டிருக்காங்க பாருங்கள். மியான்மரில் உள்ள கயான் பகுதியில் உள்ள பெண்கள் தாங்க இவங்க. இந்த பகுதி சுற்றுலாத்தலமாகவும் இருக்காங்க. இந்த பெண்கள் தங்களது 5 வயசில் இருந்தே கழுத்தில் வளையங்கள் போட ஆரம்பிச்சிருவாங்களாம். இதை ஒரு பாரம்பரியமாகவும் பின்பற்றி வராங்களாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ் சீஸ் ரோலிங். இந்த ஃபங்க்ஷன் ஒரு பொழுதுபோக்கான நிகழ்ச்சி தாங்க. இது ஒரு ஜாலியான கேம் தாங்க, அதாவது ரியல் கேம். இதில் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ கன்ஃபார்ம் இல்லை, ஆனால் அடிக்காயம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இது என்ன கேம்னா, ஒரு பெரிய சீஸ் துண்டை மலையின் மேலே உருட்டி விடுவாங்களாம். போட்டியின் பங்கேற்பாளர்கள் அந்த சீஸ் உருண்டு போன மாதிரி மலையில் உருண்டு போய் அந்த சீஸை பிடிக்கணுமா, இல்லைனா எண்டு லைனை ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணணுமாங்க. இதாங்க அந்த கேமு. இந்த கேமை விளையாடணும் போல் இருக்குல்ல, ஆனா அடியும் காயமும் யார் வாங்குறது? இந்த பாரம்பரிய விளையாட்டு உலக புகழ்பெற்ற நிகழ்வா இருக்குதாங்க. இதுல பங்கேற்பதற்காக உலகம் முழுவதும் இருந்து பல போட்டியாளர்கள் வருவாங்களாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சினமன் ஷவர். இது டென்மார்க்கில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தாங்க. இது கல்யாண மகாதவங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் மாதிரி தாங்க இருக்குது. டென்மார்க்கில் 25 வயசில் இருந்து திருமண மகாத ஆண் பெண்ணிற்கு இந்த லவங்கப்பட்டை குளியல் கிடைக்குமாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நம்மளை நல்லா ஊற வச்சுருவாங்களாம். அதுக்கப்புறம் இந்த லவங்கப்பட்ட பொடி நம்ம மேலே போடுவாங்களாங்க. இது பாரம்பரியமாக பின்பற்றி வராங்களாங்க. இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, 30 வயது தாண்டியும் திருமணம் ஆகலைன்னா ஒரு படி மேலே போய் மிளகு பொடி குளியலும் நம்மளுக்கு கிடைக்குமாங்க. எப்படிலாம் பாரம்பரியம் இருக்குதுன்னு பாருங்க. இதை ஃபாலோ பண்ணிட்டும் வராங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மங்கி பஃபட் ஃபெஸ்டிவல். நம்ம ஊர்லெலாம் காக்கவதம் பித்தர்கள் முன்னோர்கள்னு சொல்லி காக்காக்கு சாப்பாடு வைப்போம். ஆனால் தாய்லாந்தில் நெருங்கிய மூதாதையர்கள்னு கருதி குரங்குகளுக்கு சாப்பாடுங்க, இல்லைங்க விருந்தே வைப்பாங்களாம். அதை ஒரு பெரிய திருவிழா மாதிரியும் கொண்டாடிக்கிட்டு வராங்களாங்க. தாய்லாந்தில் உள்ள பிரங்சாம் படகு கோயிலில் தான் ஒவ்வொரு நவம்பர் மாதமும் மங்கி பஃபட் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. பழங்கள் காய்கறிகள்னு அன்னைக்கு ஃபுல்லாக குரங்குகளுக்கு விருந்து தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொல்டராபெண்ட். நம்ம ஊர்லெலாம் கல்யாண வீடுன்னா அதை தெரியப்படுத்த லைட் அலங்காரம், வாசலில் வாழை மரம், குறிப்பாக பாட்டு ஸ்பீக்கர் பாக்ஸ்னு வச்சு விதவிதமாக ரகரகமாக பாட்டு போட்டு தெரியப்படுத்துவோம். ஆனால் ஜெர்மன் நாட்டில் வேறு மாதிரி வழக்கத்தை பின்பற்றி வராங்க. என்னென்னா, கல்யாணத்தின் முந்தின நாள் இரவில் மணமகளின் வீட்டில் வெளியே விருந்தினர்கள் பீங்கான் பொருட்களான தட்டு ஜாடி போன்ற பொருட்களை உடைப்பாங்களாங்க. இதை திருமண வழக்கமாகவும் பின்பற்றி வராங்களாங்க. இது நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வருதுன்னு நம்பப்படுது. இந்த பாரம்பரியம் வழக்கமாக பின்பற்றி வராங்களாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேமல் ரெஸ்லிங். இது கேட்குறதுக்கே கொஞ்சம் புது விஷயமா இருக்குல்ல.
இந்த ஒட்டக மல்யுத்தம் துருக்கியில் நடைபெறும் பிரபலமான விளையாட்டுகள்ல ஒன்றா இருக்குதுங்க. இதுல ரெண்டு ஆண் ஒட்டகங்கள் மல்யுத்தம் செய்வதை பார்க்கலாமாங்க. சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பே துருக்கியில் பழங்குடியினரால் இந்த பாரம்பரியம் தொடங்கப்பட்டதாங்க. ஆனா 1920களில் தான் இந்த ஒட்டக மல்யுத்தம் ரொம்பவே பிரபலமானதாங்க. 1920களில் துருக்கி தேசிய விமான லீக் துருக்கி அரசாங்கத்திற்காக விமானங்கள் வாங்குவதற்காக நிதி சேகரிப்பாளர்களால் இது நடத்தப்பட்டதாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளாக்கனிங் த பிரைட். நம்ம ஊர்லலாம் கல்யாணத்துக்கு முன்னால் கல்யாண பொண்ணு பையன்லாம் பியூட்டி பார்லரில் போய் ஃபேஷியல் த்ரெட்டனிங் அப்படி இப்படின்னு பண்ணி கல்யாணத்துக்கு ரெடி ஆவாங்க. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஸ்காட்ச்லாண்டில் பண்ணுறாங்க பாருங்கள். கல்யாணத்துக்கு முன்னால் பொண்ணு மாப்பிள்ளைய வச்சு செய்கிறாங்க. என்னென்னா அவங்கள எப்படிலாம் அழுக்காக்க முடியுமோ அப்படிலாம் அழுக்காக்கி உணவுப் பொருள் பிசின் மாதிரி பொருள்லாம் வச்சு அவங்க மேலே போடுவாங்களாம். அவங்கள அகோரமான நிலைமைக்கு வர வச்சுருவாங்களாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லா டொமாட்டினா. இது ஸ்பானிஷ் நகரமான ஃபனியாவில் ஆண்டுதோறும் நடைபெறுமாங்க. லா டொமாட்டினா கேள்விப்பட்டிருப்போம். தக்காளியை வீசணுங்க, அதான் ஃபங்க்ஷனே. யார் யார் மேலே வேணாலும் வீசலாம். இதுவும் ஜாலியாக தான் இருக்கும்ல. கிட்டத்தட்ட தக்காளி குளியல் மாதிரி தாங்க. 1945களில் தான் இந்த பாரம்பரியம் தொடங்கியதாங்க. ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் கடைசி புதன்கிழமையில் இந்த ஃபங்க்ஷன் ரொம்பவும் கோலாகலமாக நடக்குமாங்க. 1950களில் இது தடை செய்யப்பட்டதாங்க. ஆனால் மக்கள் எல்லாரும் போராடினதுனால இந்த தடை தவிர்க்கப்பட்டதாங்க. 2015 320,000 pounds தக்காளி வீசப்பட்டதாங்க. லாஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் ஃபுட் பைண்டிங். இது ரொம்ப மோசமான வழக்கம் தாங்க. சீன பெண்கள் கால்களின் வடிவத்தையும் அளவையும் மாற்றுவதற்காக அவர்களின் கால்களை உடைத்து இறுக்கமாக பிணைக்கும் வழக்கம் தாங்க இது. இது அழகின் அடையாளமாகவும் கருதுனாங்களாம். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த பழக்கம் இல்லைன்னு தாங்க சொல்கிறாங்க. எப்போவுமே இயற்கையாக இருக்கிற அழகு தாங்க தனி அழகு. இதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்த பாரம்பரிய நிகழ்ச்சிகளில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு எதனால் பிடிச்சதுன்னு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை படிக்க நாங்கள் ஆவலாக இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.